நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ்ப்ளே ஃபேண்டசி. இன்றைக்கி நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆர்சிபி வெர்சஸ் ஆர்ஆருக்கான ஒரு ஃபுல் ஃபேண்டசி ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னமும் நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா, மறக்காமல் நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 100% நம்ம சேனலில் ஃப்ரீ டீம்ஸ் மட்டும்தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ எல்லா ஸ்போர்ட்ஸுக்கான மேட்சஸுமே கவர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மறக்காமல் எல்லா ஸ்போர்ட்ஸுமே ப்ளே பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்டஸி ஆப் இது வரைக்கும் டவுன்லோட் பண்ணாத நண்பராக இருந்தீங்கன்னா, தயவுசெய்து ஸ்போர்ட்டஸி ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஐபிஎல்லில் சூப்பரான ஒரு லீட் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்மால் லீக்குக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு அப்ளிகேஷன் தான் ஸ்போர்ட்டஸி ஆப்பாக தான் இருக்கும். ஸோ அதனால் எல்லாருமே ஸ்போர்ட்டஸி ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்ட் விட்ராவல் அவைலபிளாக இருக்குது, 24/7 கஸ்டமர் கேர் எல்லாமே நமக்கு ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச் ஆர்சிபி வெர்சஸ் ஆர்ஆர் மேட்ச் வந்து எந்த ஸ்டேடியமில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா கிரிக்கெட் அசோசியேஷன் ஸ்டேடியம் தான் நடக்குது, அதாவது எம்சிஏ கிரவுண்டில் தான் நடக்குது. புனேயில் நடக்கும் இந்த மேட்ச் வந்து. ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பொதுவாக எல்லா கிரவுண்டுமே சேமாக தான் பிச்சு தரப்பில் இருந்து ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஆனால் மேட்ச் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக தான் நடக்குது. நேற்று கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஹை ஸ்கோர் ரன்னாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் மும்பை வெர்சஸ் லக்னோ மேட்ச்சில் சொல்லியிருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட்டிங் பண்ண மும்பையால் சேஸ் பண்ண முடியலை. ஸோ அதனால் பிச்சு ரிப்போர்ட்டுக்கும் மேட்சுக்கும் வந்து உண்மையிலே சம்மந்தம் இல்லாமல் தான் நடந்துகிட்ருக்கு இப்போது 2-3 நாளாக. ஸோ அதை கொஞ்சம் கரெக்டாக நோட் பண்ணி டீம் செட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா பிச்சு ரிப்போர்ட் இருந்தால் தான் நமக்கு வந்து ஓரளவுக்கு ஈஸியாக வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டாஸ் போடுறதுக்கு முன்னாடி 6:55 பார்த்தீங்க அப்படின்னா ரிப்போர்ட் கொடுப்பாங்க. டாஸ் ரிப்போர்ட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிச்சு ரிப்போர்ட் நமக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி ஒரு எக்ஸ்பர்ட் வந்து ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ஸோ அவங்க சொல்கிற மாதிரி நடக்கவே மாட்டேங்குது. என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் அந்த மாதிரி நடக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் எல்லாமே பிச்சு ரிப்போர்ட்டை நம்பியே டீம் போடாதீங்க. ஸோ அதை கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேடியமில் நடந்த லாஸ்ட் 4 மேட்ச் ரிசல்ட் பார்த்துக்கோங்க, என்ன மாதிரியான ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஆவரேஜான ஸ்கோர் போயிருக்கு. ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க, அண்ட் ஃபாஸ்ட் போலிங் வந்து அதிகமான விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜான ஸ்கோர் போயிருக்கு, செகண்ட் பேட்டிங் பண்ண டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க, ஃபாஸ்ட் போலிங் வந்து அதிகமாக விக்கெட் எடுத்திருக்காங்க. இந்த மேட்சையும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜான ஸ்கோர் தான் போயிருக்கு, செகண்ட் பேட்டிங் பண்ண டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க, ஃபாஸ்ட் போலிங் அதிக விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க, ஃபாஸ்ட் போலிங் வந்து அதிகமான விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 4 மேட்ச்லேயுமே ஃபாஸ்ட் போலர்ஸ் தான் அதிகமான விக்கெட் எடுத்திருக்காங்க. நோட் த பாயிண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண டீம் பார்த்தீங்கன்னா 2 டைம் பார்த்தீங்கன்னா செகண்ட் பண்ண டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ பெரிய ரெண்டுமே ஈக்குவலாக தான் வின் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதையும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டு 4 மேட்சஸோட ரிசல்ட்டு தான் இது. ஸோ இந்த கிரவுண்டோட ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐபிஎல் சீசனில் என்ன மாதிரியான மேட்சஸ்லாம் நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, மொத்தமே 5 மேட்ச் தான் நடந்திருக்கு இந்த ஸ்டேடியமில். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண டீம் வந்து 3 டைம் வின் பண்ணியிருக்காங்க, செகண்ட் பேட்டிங் பண்ண டீம் வந்து 2 டைம் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஆவரேஜான ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 160. இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பலாம் ஹை ஸ்கோர் போனதே கிடையாது, ஓரளவுக்கு ஆவரேஜான ஸ்கோர் தான் போயிட்டுருக்கு இது வரைக்கும். ஹை ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 210, லோ ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 149. எந்த மாதிரியான ஸ்கோர் அதிகமாக அடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 150-199 தான் மேக்ஸிமம் ஸ்கோர் போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்கோர் வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி நீங்கள் டீம் போட்டிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். இந்த கிரவுண்டில் பவுலர்ஸோட ரெக்கார்ட்ஸ் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் 43 விக்கெட் எடுத்திருக்காங்க, ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் 12 விக்கெட். ஸோ ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் ஃபாஸ்ட் எடுத்தாங்கன்னா 1 விக்கெட் தான் ஸ்பின் எடுக்காங்க, அந்த ரேஷியோவில் தான் இது சொல்லுது. ஸோ அதனால் கம்பல்சரி இந்த கிரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு வந்து நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க ஸ்பின்னரை கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ்க்குலாம் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, 21, 22, 5 இங்கே பார்த்தீங்கன்னா 7. ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை ஃபஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸுக்கு. ஸோ முக்கியமாக ஃபாஸ்ட் போலர்ஸுக்கு இந்த கிரவுண்டில் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வெர்சஸ் ஆர்ஆருக்கான ஹெட் டு ஹெட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, மொத்தம் ஆர்சிபிக்கும் ஆர்ஆருக்கும் 26 மேட்ச் நடந்திருக்கு. இதில் ஆர்சிபி 13 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, ஆர்ஆர் பார்த்தீங்கன்னா 10 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, மீதி மேட்ச் வந்து நோ ரிசல்ட்டு. ஆர்சிபி 10 மேட்ச் தோற்றுருக்காங்க, ஆர்ஆர் வந்து 13 மேட்ச் தோற்றுருக்காங்க. லோ ஸ்கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கு 70 ரன் வந்து லோ ஸ்கோர். ஹை ஸ்கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50, இவங்களுக்கு ஆர்ஆருக்கு லோ ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 58, ஹை ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 217, இவங்களுக்கு ஹை ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 200. ஸோ பார்த்துக்கோங்க, இதுதான் ஹெட் டு ஹெட் ரிசல்ட்.
ஆர்சிபி வெர்சஸ் ஆர்ஆருக்கான ஹெட் டு ஹெட் ரிசல்ட். ஸோ இந்த மேட்சோட வின்னர் யாராக இருக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 60% சான்ஸ் வந்து ஆர்ஆருக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆர்ஆர் வந்து உண்மையிலே பயங்கரமாக ஆடிட்டுருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்சிபியும் நல்லா தான் ஆடிட்டுருக்காங்க. ஸோ ஆர்சிபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40% வந்து சான்ஸ் இருக்குது. ஒரு 60% பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆருக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். ஸோ அந்த நம்மளோட கிவ்அவே க்வெஸ்சனுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள், யார் அதிகமான ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி தருவா, யார் வந்து கம்மியான ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி தருவா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போயிருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பார்ட் தான், அதாவது பவுலர்ஸோட பேட். ஸோ ஆர்ஆர் பவுலர் வர்சஸ் ஆர்சிபி பேட்ஸ்மேன். ஸோ டிப்ளசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யார் பால் அதிகமாக விக்கெட் விட்டுருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட் பால்லையும் சரி அஸ்வின் பால்லையும் சரி டிப்ளசி ஆடுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிப்ளசி வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன், ட்ரெண்ட் போல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1வது ஓவர் அண்ட் 3வது ஓவர் போலிங் பண்ணுவார். இந்த ஓவரில் டிப்ளசி அவுட் ஆகிட்டார் அப்படின்னா டிப்ளசிஸ் வந்து இந்த மேட்ச்சில் கம்மியான ரன் தான் ஸ்கோர் பண்ணுவார். இந்த 2 ஓவரை கிராஸ் பண்ணிட்டார் அப்படின்னா உண்மையிலே நல்ல ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 6லேருந்து அஸ்வின் ஸ்டார்ட் பண்ணிடுவார். ஸோ அதனால் டிப்ளசி வந்து இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் இந்த பேட்டில் பொறுத்த வரைக்கும் ஆடுறது கஷ்டமாக தான் இருக்குது. அனுஜ் ராவட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சைனி பாலில் மட்டும் ஒரு டைம் வந்து அவுட் ஆகியிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கிருஷ்ணா பாலில் ஒரு டைம் அவுட் ஆகியிருக்காரு, அஸ்வின் பாலில் ஒரு டைம் வந்து அவுட் ஆகியிருக்காரு ரீசெண்டாக மேட்ச்சில். ஸோ மேட்சில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்டு பாலில் 5 டைம் அவுட் ஆகியிருக்காரு, சஹால் பாலில் 9 டைம் அவுட் ஆகியிருக்காரு, அஸ்வின் பாலில் 5 டைம். ஸோ மேக்ஸ்வெல் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் வந்து ஸ்கோர் பண்ணுறது உண்மையிலே கஷ்டமான இதாக தான் இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா சஹால் பாலில் 9 டைம், அஸ்வின் பாலில் 5 டைம் அண்ட் ட்ரெண்ட் போல்டு பாலில் 5 விக்கெட்டு. ஸோ இப்படிங்கும் போது மேக்ஸ்வெல் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி நடந்த பேட்டில் பொறுத்த வரைக்கும். டிகேயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சஹால் பாலில் மட்டும் கொஞ்சம் வீக்காக இருக்கிறாரு, மற்ற எல்லார் பால்லையும் ஓரளவுக்கு ஒரு விக்கெட் தான் விட்டுருக்காரு. ஸோ சஹால் பவுலிங்கில் மட்டும் டிகே அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சஹால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6லேருந்து 16 வரைக்கும் தான் ஓவர் பண்ணுவார், அந்த டைமில் தான் டிகேயும் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்படிங்கும்போது சஹால் விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. சபா சங்கமோட பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் போல்டை மட்டும் ஒரு டைம் வந்து அவுட் ஆகிருக்காரு. ஸோ இதுதான் ஹெட்டு பேட்டில் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் பவுலர் பேட்ஸ்மேன் வெர்சஸ் நம்ம வந்து ஆர்சிபி பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பட்லர் வந்து மேக்ஸ்வெல் பாலில் 2 டைம் அவுட் ஆகியிருக்காரு. ஸோ அதை கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சிராஜ் பாலில் 1 டைம் அவுட் ஆகியிருக்காரு, ஹேசில்வுட் பாலில் 1 டைம் அவுட் ஆகியிருக்காரு. அதே மாதிரி படிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹசரன்கா பாலில் 1 டைமும் ஹர்ஷல் பட்டேல் பாலில் 1 டைமும் விக்கெட் போட்டிருக்காரு. ஹர்ஷல் பட்டேல் பார்த்தீங்கன்னா 1 இல்லை 3 இல்லைன்னா 2 இல்லை 4 இந்த டைமில் பவுலிங் ஓவரில் பவுலிங் பண்ணுவார். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் படிகள் அப்படிங்கிறதுனால அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். சஞ்சு சாம்சனை பொறுத்த வரைக்கும் ஹசரன்கா பாலில் ரொம்பவே வீக்காக ஆடிட்டுருக்காரு, 4 டைம் விக்கெட் கொடுத்துருக்காரு. சிராஜ் பால்லையும் கொஞ்சம் வீக்காக தான் ஆடிட்டுருக்காரு, 2 டைம் விக்கெட் கொடுத்துருக்காரு. ஹெட்மேயரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹேசில்வுட் பாலில் ரொம்ப வீக்காக ஆடிட்டுருக்காரு, 3 விக்கெட் விட்டுருக்காரு. ரியன் பராகை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹர்ஷல் படேல் பாலில் வீக்காக ஆடிட்டுருக்காரு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்காங்க, இதையே ஃபுல்லாக நம்பாதீங்க. 100% வந்து இதுதான் நடக்கும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதை வச்சு ஒரு டீமை மேக் பண்ணுங்கள். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 20% வேணால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேட்டில் வந்து ஹெல்ப் பண்ணும். அதுக்காக நான் 100% ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நிறைய சேனல்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போலாம் இந்த இதே மாதிரி தான் ஃபுல் ஸ்டேட்ஸு இதுதான் கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் நம்பாதீங்க. மோஸ்ட் ஆஃப் ஒரு 20% வேணால் இது வந்து உங்களுக்கு உண்மையிலே சக்ஸஸ்ஃபுல்லாக கிடைக்கும். அதுக்காக ஃபுல்லாகவே நம்பாதீங்க. ஏன்னா பட்லர் போன சீசனில் ஆடின பட்லர் வேறு, இந்த சீசனில் ஆடிட்டு இருக்கக்கூடிய பட்லர் வேறு. ஸோ அது நல்லா ஞாபகம் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் நல்லா ஆடிட்டு இருக்காரு. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி தான் இந்த வாட்டி பட்லர் 1 அவுட் ஆவார் அப்படின்னு சொல்ல முடியாது. மேபி அவுட் ஆகலாம், மேக்ஸ்வெல் பால் ஒரு வீக் ஆடி இருக்காரு, ஒருவேளை அவுட் ஆகலாம். ஆனால் இந்த சீசனில் பட்லர் வந்து உண்மையில நல்லா ஆடிட்டு இருக்காரு. அதுக்காக ஃபுல்லாக இதே பேஸ் பண்ணி நம்பிடாதீங்க அப்படிங்கிறதுக்கு சொல்கிறேன், ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்சிபியோட இந்த சீசனில் எப்படி ஆடிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மேட்ச் வந்து விராட் கோலி ஓப்பனிங் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அனுஜ் ராவட்டை வந்து இன்றைக்கி மேட்ச்சில் எடுக்காமல் போகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கும். பட் இருந்தாலும் இதுக்கு முன்னாடி நடந்த மேட்சஸ் ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா டிப்ளஸையும் அனுஜ் ராவட் தான் ஓப்பனிங். ஸோ அனுஜ் ராவட்டை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக 4 மேட்ச் ஃப்ளாப்பு. ஸோ அந்த காரணத்தினால இந்த மேட்ச் அவங்க டீமில் எடுக்க மாட்டாங்க. டிப்ளசி கூட சரி ஏதோ ஒன்று 4 கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த 1 மேட்ச் மட்டும் அவர் நல்லா ஆடிட்டார், மீதி எல்லா மேட்சுமே அவரும் பெருசாக ஒன்று ஆடி கொடுக்கல. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சஹால் பாலில் கொஞ்சம் வீக்காக தான் ஆடின மாதிரி ஆடிருக்காரு ஹெட்டு பேட்டில் பார்த்தோம். ஸோ ஓப்பனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளசி அனுராஜா அனுராவட் 1-1 பார்த்தீங்கன்னா விராட் கோலி.
என்ன சொல்கிறதுனே தெரியலை, உங்களுக்கே தெரியலனா தொடர்ந்து ரெண்டு மேட்ச் வந்து டக்அவுட் ஆகி போயிட்டாரு. அதுக்கு முந்தின மேட்ச் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட் தான். ஸோ அந்தளவுக்கு ஒஸ்டான ஒரு சீசனாக எனக்கு தெரிஞ்சு விராட் கோலிக்கு ஐபிஎல்ல இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மேட்ச் விராட் கோலி வந்து கண்டிப்பாக ஒரு ஆறு டீம் ஏழு டீம் நீங்கள் கிராண்ட் லீக்கில் போடுறீங்க அப்படின்னா கேப்டன் வைஸ் கேப்டனாக கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுவும் விராட் கோலி பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஆடினார்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணிக்கோங்க. மேக்ஸ்வெல்லை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஏதோ மற்ற பிளேயர்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஆடியிருக்காரு, ஆனால் இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட் பேட்டில் ஸ்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வீக்காக இருக்கார் ஆர்ஆருக்கு பவுலர்ஸ்கிட்ட. ஸோ அதையும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து தினேஷ் கார்த்திகை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனில் ஃபஸ்ட்டு டைமாக தலைமை வந்து ஃப்ளாப்பான ரிசல்ட் கொடுத்தாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா எப்படியோ அடிக்கும் போது கேட்ச் போயிடும் விக்கெட் கீப்பர் கையில். ஸோ அதுதான். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சபாஸ் அகமேட், ஸோ ஒரு டீசெண்டான ஒரு பிளேயர் யாருமே ஆனால் லாஸ்ட் மேட்ச் வந்து ஸ்கோர் பண்ணல. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரபு தேசாய் 15 ரன் அடித்தார் லாஸ்ட் மேட்ச்சில். ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் 7 பேட்டிங் லைனை போச்சுருக்காங்க. இந்த 7 பேரில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூப்ளசிஸ், விராட் கோலி, மேக்ஸ்வெல், டிகே, இந்த 4 பேருமே கொஞ்சம் முக்கியமான பிளேயர்ஸாக இருப்பாங்க. பவுலிங் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஹசரன்கா பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 மேட்சாக விக்கெட் எடுக்கல. ஸோ எஸ்எல்லையும் சரி ஜிஎல்லையும் சரி அவரை வந்து பிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஹேசலூட்டை பொறுத்த வரைக்கும் நல்லாவே பவுலிங் பண்ணிட்டு இருந்தார், வந்த 3 மேட்சாக லாஸ்ட் மேட்ச் மட்டும் பெருசாக விக்கெட் எடுக்கல. ஹர்ஷல் படேல் எப்போதும் விக்கெட் கண்டினியூவாக எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர், நீங்கள் தாராளமாக கேப்டன் வைஸ் கேப்டனாக கூட நீங்கள் அவரை ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிராஜ் எப்போயாச்சும் நல்லா பவுலிங் பண்ணுவார், ஸோ அதுக்காகவே கிராண்ட் லீக்கில் எப்போவுமே ஒரு டீமில் வைஸ் கேப்டனாக மேக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பட்லர் வெறித்தனமாக ஆடிட்டுருக்காரு, ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பட்லரும் சரி படிகளும் சரி, படிகளும் உண்மையிலே ஓரளவுக்கு எல்லா மேட்சுமே ஓரளவுக்கு டீசெண்டான ஸ்கோர் ஆடி கொடுத்துட்ருக்காரு ஆர்ஆருக்கு. பட்லரை பொறுத்த வரைக்கும் சொல்லவே வேணாம், தொடர்ந்து 200 இந்த மேட்ச்சை 100 போட்டார்னா ஹேட்ரிக் 100 அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. பட்லரை வந்து சேஃபாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு கேப்டனாக மட்டும் போடுங்க, வைஸ் கேப்டனாக கூட அவரை ட்ரை பண்ணிடாதீங்க சேஃபாக போகணும்னு நினச்சிங்கன்னா. மற்றபடி ரிஸ்க் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் விருப்பம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், ஒருவேளை பட்லரை ட்ராப் பண்ணலாம். ஸோ ஒன்று நீங்கள் கேப்டனாக பட்லரை ட்ரை பண்ணிக்கோங்க, சிம்பிள் லாஜிக் ஒன்று நண்பா. ஸோ பட்லரை நீங்கள் இப்போ ஒருத்த கேப்டனாக ட்ரை பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனா நீங்கள் வைஸ் கேப்டனாகவும் ட்ரை பண்ணாதீங்க, பட்லரை வந்து செலக்டும் பண்ணாதீங்க. ஏன்னா பட்லர் வந்து 100 ரன் அடிச்சிட்டார் அப்படின்னாலே பட்லர் வந்து இப்போ 116 ரன் லாஸ்ட் மேட்ச்சில் அடிச்சிருக்காரு அப்படிங்கும்போது பட்லரை வந்து கேப்டனாக போட்ட எல்லாருமே வின் பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து வைஸ் கேப்டனாக போட்ட நீங்களும் தோத்துருவீங்க, செலக்ட் பண்ண நீங்களும் தோத்துருவீங்க. ஏன்னா பட்லரை கேப்டனாக போட்டால் வந்து உங்களோட டபுள் பாயிண்ட் இன்ட்டு 2 அப்படிங்கும்போது போயிடுவோம், நீங்கள் வந்து இன்ட்டு 1.5 அப்படிங்கும்போது நீங்கள் லாஸ் ஆகிடுவீங்க. ஸோ அதனால் நீங்கள் கேப்டனாக போட்டிங்கன்னா பட்லர் எடுங்க, வைஸ் கேப்டனாக போடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தயவு செஞ்சு பட்லர் எடுக்கவே தேவையில்லை. ஏன்னா எடுத்தாலும் ஒன்று தான், வைஸ் கேப்டனாக போட்டாலும் ஒன்று தான், லாஸு தான் ஆக போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் இதாக யோசிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சனும் எல்லா மேட்சுமே நல்லா அடி கொடுத்துட்ருக்காரு. ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு பிளேயராக இருப்பார். ஹெட்மேயர் பொறுத்த வரைக்குமே சூப்பரான பிளேயர் தான், எல்லா மேட்சுமே தலைமை வேறு லெவலில் அடி கொடுத்தார். லாஸ்ட் மேட்சும் லாஸ்ட் ஓவரில் தான் இறங்கினார். ஸோ ஸ்மால் லீக்குக்கு ஒரு முக்கியமான பிளேயர். அடுத்து கருண் நாயருக்கு அந்த லெவலுக்கு பெரிய சான்ஸ் எதுவுமே கிடைக்கல. அதே மாதிரி தான் ரியல் பராகுக்கும் பெருசாக ஒன்றும் சான்ஸ் கிடைக்கல. ஸோ பேட்டிங் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 6 பேர் இருக்காங்க ஆர்ஆரில். இதில் பார்த்தீங்கன்னா பட்லர், படிகள், சஞ்சு சாம்சன், அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெட்மேயர், இந்த 4 டாப் ஆர்டர்ஸுமே ரொம்ப முக்கியமான பிளேயர்ஸாக இருப்பாங்க. பவுலிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வின் லாஸ்ட் 2 மேட்சாக நல்லா விக்கெட் எடுத்துகிட்டு இருக்காரு, நோட் பண்ணிக்கோங்க. மெக்கையும் பார்த்தீங்கன்னா டெத் ஓவர்ஸில் பவுலிங் பண்ணுறாரு, கடைசி ஓவரில் பவுலிங் பண்ணுறதுனால அவருக்கு வந்து உண்மையிலே கொஞ்சம் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ட்ரெண்ட் போல்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் தான் பவுலிங் பண்ணுவார், ஏதாச்சும் இந்த 16-20 ஒரே ஒரு ஓவர் மட்டும்தான் ட்ரெண்ட் போல்டு போலிங் பண்ணுறாரு. ஸோ அதனால் நீங்கள் ட்ரெண்ட் போல்டை விட நீங்கள் மெக்கைக்கு கூட கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கலாம் ரிஸ்க் எடுக்கிறவங்க. பிரசாந்த் கிருஷ்ணாவை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 2 மேட்சாக உண்மையிலே நல்லாவே பவுலிங் பண்ணிகிட்ருக்காரு, சஹால் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ பவுலிங் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சஹாலை கண்டிப்பாக பிக் பண்ணிக்கோங்க. ஒன்று ட்ரெண்ட் போல்டு இல்லைன்னா மெக்கை, இவங்க ரெண்டு பேரில் யாராச்சும் ஒன்று எடுங்க. அஸ்வின் இல்லைனா பிரசாந்த் கிருஷ்ணா, இந்த ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தங்களை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு முக்கியமான ஒரு அனலைஸ் தான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிராண்ட் லீக்குக்கு ஆர்ஆரில் உள்ள இம்பார்ட்டன்ஸ் பிளேயர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருண் நாயர், ஸோ ஜிஎலுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான பிளேயர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரியன் பராக், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிராண்ட் லீக்கில் வந்து அஸ்வின், மெக்காய்,
ஸோ இந்த நாலு பேரை பார்த்தீங்கன்னா ஆர்ஆரில் நீங்கள் வந்து கிராண்ட் லீக்கில் ஸ்பெஷலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா இவங்க தான் இந்த மேட்சில் ரொம்ப பெர்சன்டேஜ் கம்மியாக எடுக்கப்பட்ட பிளேயர். ஸோ அதனால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். சப்போஸ் இந்த மேட்ச் வந்து பட்லர் டப்புன் அவுட் ஆகி படிகள் ஒன்னே அவுட் ஆகிட்டார் அப்படின்னா கரும் நாயருக்கான பேட்டிங் சான்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ யாருமே எடுத்துருக்க மாட்டாங்க. நீங்கள் ஜிஎல்ல எடுத்துருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரேங்க் முன்னாடி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சப்போஸ் பட்லரும் படிகளும் அவுட் ஆகலை அப்படின்னா நீங்கள் கரும் நாயரை எடுத்தது வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஏன்னா பேட்டிங் சான்ஸ் கிடைக்காது. ஸோ அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்கும். இதை வந்து நீங்கள் டிஸ்அட்வான்டேஜ் அக்செப்ட் பண்ணிக்கலாம், சரி வந்தால் வருது போனால் போதும் அப்படின்னா நீங்கள் கரும் நாயரை ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி தான் ரியன் பராக், ஸோ அவரை விட லேட்டாக இறங்கக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரிஸ்க்காக இருக்கும். ஸோ அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ரெண்டையும் பார்த்து ட்ரை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெக்கை வந்து ரொம்ப பேர் செலக்ட் பண்ணல, ஏன்னா அவர் வந்து டெத் ஓவர்ஸில் ரெண்டு ஓவர் பவுலிங் பண்ணுறாரு, அதனால் விக்கெட் கிடைக்கும். அஸ்வினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி பவுலர்ஸ் வந்து பேட்ஸ்மேன் வந்து நிறைய வாட்டி அவுட் ஆகிருக்காரு. ஸோ அதனால் இந்த நாலு பேரையும் நீங்கள் ஜிஎல்ல வந்து ஸ்பெஷலாக ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து நாலு பேர் கிராண்ட் லீக். ஸ்மால் லீக்குக்கு முக்கியமான அஞ்சு பிளேயர் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பட்லர், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா படிகள், மூணாவது பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன். ஏன்னா இந்த மூணு பேரையுமே ஒரு ஸ்மால் லீக் டீம் போடுறவங்க வந்து யாருமே இந்த மூணு பேரை ட்ராப் பண்ணணும்னு நினைக்கவே மாட்டானுங்க. ஸோ அதனால் இந்த மூணு பேரையுமே கண்டிப்பாக எல்லாருமே எடுத்துருவாங்க. ஸோ அதனால் நீங்களும் சேஃபாக போகணும் அப்படின்னா இந்த மூணு பேர் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பவுலிங் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா சஹால் அண்ட் ட்ரென்ட் போல்ட், இந்த ரெண்டு பேருமே ஸ்மால் லீக் டீம் போடுறவங்க பார்த்தீங்க அப்படின்னா மிஸ் பண்ணவே மாட்டாங்க. ஸோ அதனால் இந்த ரெண்டு பேருக்குமே ஸ்மால் லீக்கில் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரெண்டு கிராண்ட் லீக் பிளேயர், நாலு கிராண்ட் லீக் பிளேயர், அஞ்சு ஸ்மால் லீக் பிளேயர்ஸ்க்கு வந்து நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கிராண்ட் லீக்குக்கு இம்பார்ட்டண்டான பிளேயர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி. ஏன்னா யாருமே மோஸ்ட்டாக ட்ரை பண்ண மாட்டாங்க. ஸ்மால் லீக்கில் பார்த்தீங்கன்னா 40% பேர் கூட எடுக்கலை. அப்படிங்கும்போது கிராண்ட் லீக்கில் யாருமே ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சபாஸ் அகமட் ஜிஎல்ல ட்ரை பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சப்போஸ் இன்றைக்கி வந்து டியூப்ளசி, விராட் கோலி, மேக்ஸ்வெல் எல்லாருமே அவுட் ஆகிட்டாங்க அப்படின்னா அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சபாஸ் அகமட் தலையில் தான் வந்து விடியும். ஏன்னா அவர் தான் அடித்து கொடுக்கணும் அப்படிங்கிற வந்ததுன்னா கண்டிப்பாக அவர் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணுவார். சப்போஸ் அதுக்கு ஆப்போசிட்டாக நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், விராட் கோலி, அனுஜ்ராவத், அதுக்கப்புறம் டியூப்ளசி எல்லாருமே நல்ல ஸ்கோர் அடித்து அவுட் ஆகலை அப்படின்னா சபாஸ் அகமடை எடுத்தது வேஸ்ட் ஆயிடும். ஸோ அதனால் ரெண்டு அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பவுலிங் ஆப்ஷனில் சிராஜை ட்ரை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பவுலிங் ஆப்ஷனில் ஹசரன்காவை ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா லாஸ்ட்டு ரெண்டு மேட்சை விக்கெட் எடுக்கலன்னொன்னே யாருமே ட்ரை பண்ணல ஹசரன்காவை. ஸோ பவுலிங் ஆப்ஷனில் ரெண்டு ஜிஎல் பிளேயர், பேட்டிங் ஆப்ஷனில் ரெண்டு ஜிஎல் பிளேயர் பார்த்தாச்சு. ஸ்மால் லீக்குக்கு இம்பார்ட்டண்ட்டான அஞ்சு பிளேயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து டியூப்ளசி, ரெண்டு வந்து விராட் கோலி, மூணு வந்து தினேஷ் கார்த்திக். ஸோ இந்த மூணு பேரையும் பார்த்தீங்கன்னா காமனாக எல்லாருமே ஸ்மால் லீக் டீம் போடுறவனுங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த மூணு பேரையும் கண்டிப்பாக டீமில் வச்சுருப்பாங்க, யாரையுமே ட்ராப் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி பவுலிங் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹர்ஷல் பட்டேலையும் யாருமே ட்ராப் பண்ண மாட்டாங்க. அண்ட் அஞ்சாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஹேசலும். ஸோ இந்த அஞ்சு பேரையும் சேஃபாக ஸ்மால் லீக் டீம் போடணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு ட்ராப் பண்ணிடாதீங்க. ஸோ இதுதான் ஜிஎல் ப்ளஸ் எஸ்எல் பார்த்தாச்சு ஆர்சிபிக்கு டீமுக்கான. ஸோ எப்படி ஒரு டீம் கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர் டீமை பற்றி பார்க்கலாம். ஆர்ஆரில் பார்த்தீங்கன்னா ஜோஸ் பட்லர், சஞ்சு சாம்சன், ஹெட்மேயர் மூணு டாப்பில் ஆடக்கூடிய மூணு முக்கியமான பேட்ஸ்மேனை எடுத்தாச்சு படிகளை தவிர. பவுலிங் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா சஹால், ட்ரென்ட் போல்ட், மெக்கோய். ஸோ மூணு முக்கியமான பவுலிங்கையும் பார்த்தாச்சு, ரெண்டு ஃபாஸ்ட்டு ப்ளஸ் ஒரு ஸ்பின்னரே நம்ம கவர் பண்ணியாச்சு. ஸோ ஆர்ஆர் டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூணு பேட்ஸ்மேன் கவர் பண்ணியாச்சு ப்ளஸ் மூணு முக்கியமான பவுலர்ஸையும் நம்ம வந்து கவர் பண்ணியாச்சு. ஸோ சேஃபாக எல்லாருமே இந்த டீமை தான் போடுவாங்க மேக்ஸிமம். இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஹெட்மேயர் எடுக்கிறதுக்கு பேராக படிகளை கூட நிறைய பேர் எடுப்பாங்க. ஸோ அது வந்து அந்த ரிஸ்க்கு வேணும்னா உங்களுக்கு நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா மெக்கையையும் கொஞ்சம் பேர் எடுக்க மாட்டாங்க, பிரசாந்த் கிருஷ்ணாவை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது. ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டியூப்ளசி, விராட் கோலி, மேக்ஸ்வெல் மூணு பேட்டிங் மூணு பேட்ஸ்மேன் வந்து நம்ம வந்து கவர் பண்ணியாச்சு. ப்ளஸ் பவுலிங் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஹர்ஷல் பட்டேல் அண்ட் ஹசரன்கா ரெண்டு முக்கியமான பவுலர் தான் கவர் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் மேக்ஸ்வெல்லும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓவர் பவுலிங் பண்ணுவார்.
அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா 10 ஓவர் கவர் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் நண்பா ப்ரெடிக்ஷன். ஸோ சேஃபாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா விராட் கோலி பிளேஸில் தினேஷ் கார்த்திகை ட்ரை பண்ணலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு யாராச்சும் ஆர்சிபி பிளேயர் கூட ட்ரை பண்ணலாம். ஏன்னா விராட் கோலியை ஒரு மொத்தத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு 35% பிளேயர் தான் எடுத்திருக்காங்க. 100 பேர் ஃபேண்டசி ஆடுறோம் அப்படின்னா 35 பேர் தான் விராட் கோலியை எடுத்திருக்கானுங்க. ஸோ அதனால் அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் யார் அப்படின்னா கண்ணை மூடிட்டு சூஸ் பண்ணிடுங்க, பட்லர் கேப்டனாக. வேறு சேஃபாக போகணுன்னா வேறு எதுவுமே பண்ணிடாதீங்க, வைஸ் கேப்டனாக கூட ட்ரை பண்ணிடாதீங்க. ஸோ அதனால் சேஃபாக போகணுன்னா பட்லர் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் வைஸ் கேப்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது. சஞ்சு சாம்சனை ட்ரை பண்ணலாம், டியூப்ளசிஸை ட்ரை பண்ணலாம், அண்ட் ஹர்ஷல் பட்டேலை கூட வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா எப்படியும் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துறேன். அண்ட் சஹால், இந்த 4 ஆப்ஷனுமே இருக்கும் உங்களுக்கு. சஞ்சு சாம்சன், டியூப்ளசி, சஹால் அண்ட் ஹர்ஷல் பட்டேல், இந்த 4 பேரில் யாரை வேணாலும் நீங்கள் வந்து வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். ஸோ பட்லரை வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணணும்னு நினைக்காதீங்க. அப்படி ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து பட்லரை ட்ராப் பண்ணலாம் நம்மளே மாதிரி. ஸோ ரிஸ்க்காக வேணும்னா பட்லர் இந்த மேட்ச்சு நீங்கள் ட்ராப் பண்ணிட்டு போகலாம், அது உங்களோட விருப்பம். ஸோ இதுதான் நம்மளோட ப்ரெடிக்ஷன் ஆர்சிபி வர்சஸ் ஆர்ஆருக்கான ஃபுல் ஃபேண்டசி பிரிவியூ. எல்லா ஸ்டேட்ஸுமே கொடுத்தாச்சு, பிச்சு ரிப்போர்ட் கொடுத்தாச்சு, பிச்சோட ரெக்கார்ட்ஸ் கொடுத்தாச்சு, ஹெட் டு ஹெட் ஸ்டேட்ஸ் கொடுத்தாச்சு, பவுலர்ஸோட பேட்டில் கொடுத்தாச்சு, இந்த சீசனில் எப்படி ரெக்கார்ட்ஸ் ஆடிருக்காங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த மாதிரியான ஸ்மால் லீக் ப்ளஸ் கிராண்ட் லீக்கில் எப்படி பிளேயர்ஸ் சூஸ் பண்ணலான்னு பார்த்தாச்சு. ஒரு டெமோ டீமும் காமிச்சாச்சு, கேப்டன் வைஸ் கேப்டனும் சொல்லியாச்சு. ஸோ எல்லா ஸ்டேட்ஸுமே நம்ம வீடியோவில் இருக்குது. ஸோ எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ மறக்காமல் எல்லாருமே வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாத நண்பராக இருந்தாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோட ஃபைனல் டீம் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. வீடியோ பார்க்குறீங்க 10 நிமிஷம், அதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச இதை கொஞ்சம் எடுத்துகிட்டு நீங்களே மேக் யுவர் ஓன் டீம் நண்பா. ஸோ அதான் உங்களுக்கு பெஸ்ட்டு தான் இருக்கும். ஸோ வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.